கபிடல் தரிசனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். 63 நாயன்மார்களுடைய பெருமைகளை தாங்கி வருகின்ற இந்த பெரிய புராணம் என்கின்ற சிறப்பு நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் உங்களுடைய இல்லங்களுக்குள் சில நாட்களாக தரித்து உங்களுடைய இல்லங்களுக்குள்ளே உறைந்திருக்கின்ற மாணிக்க வாசகருடைய சில விடயங்களையும் விசேஷங்களையும் மகிமைகளையும் உங்களிடம் பகிரலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையிலே இந்த பெரிய புராண நிகழ்ச்சியிலே சர்க்குலார் கம்பரை அழைத்து வந்தார். கம்பருடன் இளங்கோ வந்திருந்தார். இளங்கோவுடன் அவையார் வந்திருந்தார். அவையாருடன் பாரதி வந்திருந்தார். இறுதியாக வீரசைவத்தை சேர்ந்த பஷவர் வந்திருந்தார். இப்பொழுது மாணிக்க வாசகர்தான் உங்களுடைய இல்லங்களுக்குள் நீண்ட நாட்களாக வந்து உறைந்திருக்கின்றார் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு மாணிக்கவாசருடைய சிறப்புகளை சொல்வதற்கு காலம் போதாது. அந்த வகையிலே நாமெல்லாம் சிவபெருமானுடைய ஆக்கள், நாமெல்லாம் சைவர்கள். அந்த வகையிலே இந்த பெரிய புராணத்திலே மாணிக்கவாசருடைய பகுதியிலே திருவாசகத்துக்கு ஊடாக சிவபெருமானுடைய அட்டவீரட்டான செயல்கள் என்று சொல்லப்படுகின்ற 8 வகையான செயல்கள். 8 என்றால் அட்ட என்று சொல்வார்கள், சிங்களத்திலும் அட்டா என்று சொல்லப்படும். அந்த வகையிலே குறிப்பாக அட்டவீரட்டான செயல்கள் என்றால் என்ன என தெரியாமல் பலர் இருப்பார்கள். அதனை உங்களுக்கு அட்டவீரட்டான செயல் என்றால் என்ன என்பதை குறிப்பிட்டு மாணிக்கவாசகருடைய திருவாசகத்திலே அட்டவீரட்டான செயல்கள் எவ்வாறு எடுத்தாளப்பட்டிருக்கின்றன என்பதை உங்களுக்கு குறிப்பிட்டு அட்டவீரட்டான செயல்களும் திருவாசகமும் என்கின்ற நிலையிலே உங்களிடம் கருத்துக்களை பகிரலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையிலே அட்டவீரட்டான செயல்களிலே முதலாவதாக அந்தகாசுரனை சங்கரித்தமையை குறிப்பிடலாம். அந்தகன் என்பது ஜதுவம்சத்தை சேர்ந்தவன். இவன் குறிப்பாக செருக்கு உடையவனாக காணப்பட்டிருக்கின்றான். அதனை விட இவன் அந்தகன் என்றால் அழிப்பவன் அல்லது யமன் எனவும் பொருள்படுகின்றது. சிவபெருமான் தீபம் தூபம் நிறைந்த மலையகத்தை புகுந்து சூளாயுதத்தினால் குத்தி இந்த அந்தகாசுரனை வதம் செய்திருக்கின்றார். இதுவே அந்தகாசுரனை சங்கரித்தமை என பொருள்படுகின்றது. இதை கூறுகின்றார் மாணிக்க வாசகர். அங்கி அருக்கன் இராவணன் அந்தகன் கூற்றன் தம் பரிசலியாய் பொங்கிய சீர்பாடினாம் பூவல்லி கொய்யாமோ என்று அழகாக கூறியிருக்கின்றார். உண்மையிலே திருவாசகத்திலே அட்டவீரட்டான செயலிலே அந்தகாசுரனை சங்கரித்தமை முதலாவது அட்டவீரட்டான செயலாக குறிப்பிடலாம். அடுத்து காமனை எரித்தமை. காமன் என்பது காதல் கடவுள். இவனை திருமாலினுடைய மகனாகவும் கூறப்படுகின்றது. அந்த வகையிலே குறிப்பாக மீன் கொடியுடையவன் மலர் கொண்டு கரும்பை வில்லாக தாங்கியவன் என்றும் கூறப்படுகின்றது. குறிப்பாக இவன் பார்வதியை அணைக்க முன்னோர்களினால் சிவனிடம் அனுப்பப்பட்டவன். பார்வதியை கவர்ந்து வருவதற்காக காமனை முன்னோர்கள் சிவனுக்கு அனுப்புகிறார்கள். அந்த தருணத்திலே சிவபெருமான் மோக நிலையில் இருந்தபோது தூரத்திலே இருந்து இவன் மீது அம்பு எய்கின்றார். சிவன் மீது இவன் அம்பு எய்ய சிவன் கோபம் கொண்டு தன் நெற்றிக் கண்களிலே எழுந்த நெருப்பினால் இந்த காமனை பொடிப்பொடியாக்குகின்றார். அஞ்சி இறைவன் வேண்ட இறை அதளித்தான் அழகாகச் சொல்லுகின்றார் மாணிக்க வாசகர். காமன் உடல் உயிர்காவலன் காலன் தூய்மைகள் செய்தவா வானோர்கள் ஆடாமோ என்று அழகாகச் சொல்லுகின்றார். அந்த வகையிலே
மூன்றாவதாக அட்டவீரட்டான செயல்களிலே காலனை அழித்தமை. காலன் என்று சொல்லப்படுகின்ற இந்த கதை உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். மார்க்கண்டேயரை சிவலிங்கத்தை வழிபட்டு சிவபூசை செய்து யமன் வருகின்ற போது கூட சிவலிங்கத்தை இறுக பற்றி கொண்டிருந்த போது இறைவனால் மார்பிலே அதாவது இதயத்திலே உதைக்கப்படுகின்றார். என்னடியார் உயிரை வவ்வேல் என்று உதைக்கின்றார் சிவபெருமான். அந்த வகையிலே அந்த உதையிலே கீழே வீழ்ந்து அலறினான். இறைவன் திருவடி சிறிது பட்டதும் மீண்டும் காலன் உயிர் பெற்றான் என்கின்ற ஒரு வரலாறும் இருக்கின்றது. அந்த வகையிலே காமன் உடல் உயிர் காவலன் தூய்மைகள் என்று சொல்லப்பட்ட அதே நேரம் காலன் ஆறுயிர் கொண்ட பூங்கலாம் என்று சொல்லுகின்றார். காலன் ஆறுயிர் கொண்ட பூங்கலால் என்கின்ற நிலையிலே குறிப்பாக அட்டவீரட்டான செயல்களில் மூன்றாவதாக இதனை குறிப்பிடலாம். அடுத்து சலந்தரனை தரித்தமை என்று சொல்லப்படுகின்றது. தவத்திலே சிறந்தவன், கர்வம் மிக்கவன், நெருப்பில் சிவபெருமான் இவன் உடலை பிளந்து தலையை அறுத்து பொடிப்பொடியாக்கினார் என்று சொல்லப்படுகின்றது. இதனைத்தான் மாணிக்க வாசகர் சலமுடைய சயந்தரனின் தன் உடல் நல்லாளி நலமுடைய நார்க்கு அந்தருளிய வாரே என்று அழகாக சொல்லுகின்றார். இதனைவிட அடுத்ததாக இடம்பெறுகின்ற விடயம் தக்கன் வேள்வி தகர்த்தமை. சிவபெருமான் மருமகன், தக்கன் மாமன், மகள் உமை. இது தெரிந்தும் சிவபெருமானை மதியாது இன்விட்டேஷன் கூட அனுப்பாமல் தன்னுடைய யாகத்தை நெறிப்படுத்துகின்றான் தக்கன். எவ்வளவோ சிரமப்பட்டு பொமிஷன் எடுத்து உமை மீண்டும் தக்கனுடைய யாகத்துக்காக செல்லுகின்ற போதும் கூட தக்கன் தன் மகளை கூட கவனியாது தன்னுடைய யாகத்தை நடத்துகின்றான். அந்த வகையிலே உமையம்மையை இகழப்படுகின்றார். உமை கண்ட கணவன் போல கோலாகலமாக அந்த யாகம் நடைபெறுகின்ற போது அதனை சிவபெருமான் சிதறடிக்கின்றார். சூரியன் சந்திரன் பிரமனுக்கு வீதி வழியே வைத்து தண்டித்தார். இவர்களெல்லாம் யாகத்தில் கலந்து கொண்டார். அந்த வகையிலே இதனைத்தான் மாணிக்க வாசகர் சொல்லுகின்ற போது காமனும் டெலியில் காலன் பெட்காய் கதிரோன் நாமகள் நாசி சிரம் பிரமன் கரம் அறியாள்னு சொல்லி வீதி வழியை வைத்து இந்த யாகத்தில் கலந்து கொண்ட சூரியன் சந்திரன் பிரம்மன் போன்றவர்களை சிவபெருமான் தண்டித்திருக்கிறார். இதுவே தக்கன் வேள்வி தகர்த்தமை என்கின்ற நிலையில் கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக திரிபுரம் மெரித்தமை. திரிபுரம் மெரித்தமை என்று சொல்லப்படுகின்ற போது தாரகாசுரனுக்கு வித்யுமாலி தாரகாம்சன் காமாட்சகன் என்று சொல்லப்படுகின்ற மூன்று ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த மூவரும் தவத்திலே சிறந்தவர்கள். இந்த மூவருக்கும் வான்வழியே பறக்கக்கூடிய புறங்களை கொண்டு வான்வழியே பறக்கக்கூடிய ஒரு சக்தியினை இறைவன் கொடுத்திருக்கின்றார். அந்த வகையிலே அதனை பயன்படுத்தி இந்த மூவரும் தேவர்களை முனிவர்களையும் துன்பப்படுத்தினார்கள். சிவபெருமான் ஒன்றும் செய்யவில்லை. இந்த மூன்று புறங்களையும் புன்சிரிப்பால் சிரித்து எரித்தார். தெருளும் மும்மதி நொடிவரை இழிதர சினப்பதங் தொடு செந்நீர் அருளும் மெய்நறி என அழகாக மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார். அந்த வகையிலே புட்பக விமானத்தை இராவணன் வைத்து பறந்திருக்கின்றான். பறக்கின்ற போது அங்கே ஒரு மலையிலே சற்று தாமதித்து செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டதற்கு பிரேக் பிடித்து செல்ல வேண்டி ஏற்பட்டது. அதற்காக அந்த மலையை சிவனுடைய மலை என அறியாது தகர்க்க முற்பட்டார்.
சிவபெருமான் தன்னுடைய திருவடியினால் அமர்த்திய போது இராவணன் மிகவும் துன்பப்பட்டு இறுதியாக சிவபெருமானை தன்னுடைய ஒரு தலையை கொடிந்து இசையால் சாமகானம் பாடி சந்தோஷப்படுத்தி அந்த நிலையிலிருந்து தன்னை தன்னுடைய புட்பக விமானத்தில் செல்லுவதற்கு ஏற்றதும் தான் செய்த தவறையும் உணர்ந்து இறைவன்பால் அருள் கொண்டிருக்கின்றான் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே மாணிக்க வாசகருடைய திருவாசகமும் அட்டவீரட்டான செயலும் என்ற தலைப்பின் கீழ் உங்களிடம் சில கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றேன். இன்னும் அட்டவீரட்டான செயல்களிலே ஒரு சில செயல்கள் இருக்கின்றன என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லுகின்றேன். நன்றி, வணக்கம்.